பேக் டு அவர் சேனல். இப்போ லைவ்ல பார்த்தீங்கன்னா ராம் என்ன சொல்றாருன்னா, நான் கூட என்னவோ நினைச்சேன் அந்த பொண்ணை, கட்சியில் இனிமே அந்த பொண்ணுகிட்ட மூஞ்சி கூட கொடுத்து பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லி ராம் சொல்லிட்டு இருக்காரு. யாரு அப்படின்னா ஜனனியை தான் சொல்லிட்டு இருக்காரு. ரெண்டு நாளாக வேலை செய்யாமல் எஸ்கேப் ஆகிட்டே இருக்கா, இதை யாருமே கண்டுக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி ராம் புலம்பிட்டு இருக்காரு. யார்கிட்டனா ஏடிக்கேட்ட. நெக்ஸ்ட் ஏடிக்கே நிவாஷினி பேசிட்டு இருக்காங்க. ஏடிக்கே என்ன சொல்றாருன்னா, எங்கள் ஊருக்கார் பொண்ணு தான், என்கிட்ட ஏதாவது பேசலாம்ல, ஃபஸ்ட்டு வந்த வாரத்தில் நல்லா பேசினா, அதுக்கப்புறம் அமுதவாணன் கூடியே தான் சுற்றிட்டுருக்கா, எனக்கு அதனால் ஒன்றும் இல்லை, இருந்தாலும் எல்லார் கூடயும் மிங்கிள் ஆகலாம்ல. அதை மாதிரி நாமினேட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அவங்க கேங்லேருந்து யாருமே நாமினேட் பண்ண மாட்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுருக்காங்க. அந்த நிவாஷினி என்ன சொல்கிறாங்க, நான் கூட நோட்டீஸ் பண்ணியிருக்கேன், சும்மா இந்த செய்ய அது செய்யணும், ஏதாவது யாராவது கோபமாக சொன்னாங்கன்னா உடனே அந்த மரியாதை அவங்கள்ட்ட இருந்து போயிடும், நீ வா போன்னு சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க, நீங்கள் வாங்கன்றது மாதிரி நீ வா போன்னு சொல்லிடுவா. சின்ன பொண்ணு இருந்தாலும் ப்ரெஷர் குக்கர் மாதிரி ஏதாவது டக்குன்னு பர்ஸ்ட் ஆகிடுவா அப்படின்ற மாதிரி நிவாஷினி சொல்கிறாங்க. சின்ன பொண்ணு தான், இருந்தாலும் பெரியவங்களுக்குன்னு ஒரு இது இருக்குல்ல அப்படின்ற மாதிரி ஏடிக்கே சொல்லிட்டுருக்காரு. தென் அவங்களால இதை மாதிரி ஏற்றுக்க முடியலன்னா இந்த கேமுக்கே வந்துடக்கூடாது இல்லை அப்படின்ற மாதிரி ஏடிக்கே சொல்லிட்டுருக்காரு. ஆக்சுவலி ராமுக்கு ஏடிக்கேக்கெலாம் கோவம், ஜனனி மேலே கோவம், ஏன்னா ஜனனி வந்து இந்த வாரத்தில் கோவம் அதிகமாக பட ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால தான் ராம் வந்து அவங்கள்ட்ட கேட்டிருந்தாங்க, கப்பை தூக்கி போடுற அளவுக்கு உங்களுக்கு கோவம் வர ஆரம்பிச்சிச்சு அப்படின்ட்டு. ஏடிக்கேவும் அதே மாதிரி தான், உங்களுக்கு அதிகமாக இந்த வாரத்துலலாம் கோவம் வருது நான் பார்த்துருக்கேன் அப்படின்ற மாதிரி ஏடிக்கேவும் சொல்கிறாங்க. இந்த சைடு அப்படியே ராபர்ட்டும் அமுதவாணன் என்ன சொல்லிட்டு இருக்காங்க, அமுதவாணன் வந்து என்ன சொல்கிறாருன்னா, ராம்லாம் ஜனனியை சொல்கிறதுலாம் ஒரு இதே கிடையாது, ஏன்னா எல்லாருமா எல்லார்ட்டையும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஏடிக்கேவியும் சொல்கிறாரு, இதெல்லாம் சும்மா காரணம் சொல்லணும்னு சொல்கிறாங்க, ஷெரின்லாம் வந்து நம்மகிட்ட பேசிட்டு இருக்காங்களா, வேற யாராவது ஆயிஷா ஷெரீனாலாம் இருந்தாங்களே அவங்களாம் வந்து நம்மள்கிட்ட பேசுவாங்களா, யார் யாருக்கு எங்கெங்கே இஷ்டமோ அவங்கங்கிட்ட தான் பேச முடியும், அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான் அப்படின்னு அமுதவனன் சொல்கிறாரு. அண்ட் தென் ராபர்ட் என்ன சொல்கிறாருன்னா, அசீம் மூஞ்சில் அப்படி ஒரு சிரிப்பு அப்படின்னோடனே அவங்கள போனால் போதுன்னு மக்கள் விட்டு வச்சுருக்காங்கன்னு சொல்லி அமுதவனன் நக்கலாக சொல்கிறாரு. வாரம் அமுதவனனையும் லைட்டாக கமல் சார் வந்து ஊசி ஏற்றினார், அதாவது ராபர்ட் உங்கள் பேச்சை கேட்கறதுனால உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோ அப்படின்ற மாதிரி கேட்டார். அதே மாதிரி ராபர்ட்டும் அவருக்கு ஆமாசாமி தான் போட்டுட்ருக்காரு. வாரம் அசீம் திட்டு வாங்காமல் இருந்தது வந்து அமுதவாணன் தனலக்ஷ்மிக்கெலாம் பெருத்த ஏமாற்றம் தான். தனலட்சுமியும் லைட்டாக காட்டுன்னு காட்டிட்டார் கமல் சார். இதை எதிர்பார்க்காத ஒன்று, ஷிவினியும் லைட்டாக இன்றைக்கி காட்டிட்டாங்க. பிக்பாஸ் ரூல்ஸை மதிக்காமல் இருக்கிறதுக்கு நான் ரெட் கார்டு கொடுத்து உங்களை எலிமினேட் பண்ணுறதுக்கு எனக்கு பவர் இருக்குது தெரியுமா, ஒரு டாஸ்க்கு கூப்பிட்டா உடனே வரணும், அலட்சியமாக இருக்கீங்க, கேர்லெஸ்ஸாக இல்லை ரொம்ப அலட்சியமாக இருக்க மாதிரி இருக்குது, இப்படி இருந்தீங்கன்னா இன்னொரு தடவை வார்னிங் கொடுத்தீங்கன்னா நானே அதை செய்ய வேண்டியது இருக்குன்னு சொல்லி சிவனியும் தனலட்சுமி தான் பர்டிகுலராக சொல்கிறாரு. ஏன்னா அவங்க தான் ரொம்ப அலட்சியமாக டாஸ்க்கெலாம் லேட்டாக வர்றதா சொல்கிறாங்க. அப்புறம் வேறு மொழிகள்லையும் பேசாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஷிவின் வந்து மைனா கூட பேசிட்டு இருக்கும்போது மைனா சொன்னாங்க, எனக்கு இங்கே இருக்கவே பிடிக்கல அப்படின்ற மாதிரி சொன்னாங்க, எனக்கு இந்த கேம் இப்படி தான் அப்படின்னு தெரிஞ்சுருந்தா நான் வந்திருக்க மாட்டேன்னு சொல்லி மைனா சொல்லிட்டு இருக்காங்க. ஷிவின் இதாண்டி கேமு இப்படி தான் இருக்கணும், இங்கே ப்ரெஷர் குக்கர் மாதிரி தான் எல்லாம் பர்ஸ்ட் ஆவாங்க தான், இதுலேருந்து நம்ம மீண்டு போயிட்டோன்னா வெளியில் எப்படிப்பட்ட பிரச்சனையும் ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஷிவின் சொல்லிட்டு இருக்காங்க. மைனா சொல்கிறாங்க, இனிமே என்னை பார் நான் எப்படி இருக்கேன் பார் அப்படின்ற மாதிரி. ஏன்னா மைனாவை நிறைய கார்னர் பண்ணாங்களே இந்த தடவை, எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்கல்ல அவங்க சரியான ஒரு பெர்ஃபார்ம் இல்லை, ஹெட்டாக இருந்து அவங்க சரியாக பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்களா, அதனால் அது அவங்களை ஹர்ட் ஆயிடுச்சு. கமல் சாரும் லைட்டாக குத்திட்டாரு, அதனால் நான் இனிமே எப்படி இருக்கேன் பாருன்னு சொல்லி மைனா சொல்கிறாங்க. ஷிவின் வந்து நீ பேசுறதை கட் அண்ட் ரைட்டாக பேசு, அதே மாதிரி எல்லாருக்கிட்டையும் கருத்துக்களை சொல்லலாம், ஆனால் அவங்க கருத்துக்களை எடுத்து நீ சொல்ல ஓன் டிசிஷனாக ஆக்கக்கூடாது, ஓன் டிசிஷனை சொல்லலாம், அவங்களுடைய இஷ்டத்துக்கு நீ போகாத அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீ என்ன பேசுகிறியோ அதை கட் அண்ட் ரைட்டாக பேசி தெளிவாக இரு அப்படின்ற மாதிரி ஷிவின் சொல்கிறாங்க. நாளையிலேருந்து மறுபடியும் களைக்கட்ட போகுது பிக் பாஸ் வீடு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுருங்க, உங்கள் சேனல் புதுசுனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.